ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஷ்டிர பாஷாவில் ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 அதில் வந்து கத்திய லெசன் பகுதியிலேருந்து 6வது லெசன் சுவாமி விவேகானந்த் அவரை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சுவாமி விவேகானந்தனுடைய சாராம்சம் பார்ப்போம். சுவாமி விவேகானந்தக்கா ஜென்ம 1863 மே ஹுவா. சுவாமி விவேகானந்தர் 1863 பிறந்தார். பச்பன் மே உன்கா நாம் நரேந்திரநாத் தா. சிறு வயசில் அவருடைய பேர் வந்து நரேந்திரநாத் அப்படின்னு இருந்தது. சுவாமி விவேகானந்த் பச்பன் சேஹி அத்தியாத்மிக் ஞான்கே பூக்கே தே. சுவாமி விவேகானந்தர் சிறு வயசுலேருந்தே சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து அத்தியாத்மிக் ஞானா ஆன்மீக அறிவு, அந்த அறிவு பசி வந்து அதை அறிஞ்சிக்கணும் அப்படின்ற அந்த பசி வந்து அதிகமாக இருந்தது. அப்படி இஸ் அத்தியாத்மிக் ஞான்கி பூக்கோ சாந்த் கர்னே கேலியே வே ராமகிருஷ்ண பரமஹம்ச கே பாஸ் கயே. அந்த ஞான ஆன்மீக அறிவு தெரிஞ்சுக்கணும்னு அந்த பசியானது அதை வந்து அமைதி அதிகமாக இருந்தது. அதை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து அவர் போனார். பரமஹம்சக்கு பிஜிலி ஜெய்சி வாணின்னு விவேகானந்தக்கு அத்தியாத்மிக் ஞான்கா மார்க் கோலா. பரமஹம்சருடைய பிஜிலினா வந்து கரண்ட்டுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து இடி அவருடைய வாணி, வாணினா வந்து பேச்சு, அவருடைய பேச்சு திறமை. பரமஹம்சருடைய பேச்சு வந்து எப்படி இருந்தால், ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா பிஜிலின்னா இடி மின்னல் போல் அவ்வளோ கவரக்கூடியது. அப்படியே நம்ம பார்த்த உடனே அப்படியே அந்த மீனிங் வந்து நமக்கு புரியும். ரொம்ப கவர்ந்ததாக இருந்தது. அதனால் விவேகானந்தருக்கு வந்து அந்த ஆத்தியாத்மிக் ஞானமுடைய மார்க், அதுக்கு போகக்கூடிய அந்த ஆன்மீக வழி, அறிவுக்கு போகக்கூடிய வழி வந்து அவருக்கு தென்பட்டது. கோலானா திறந்ததுன்னு அர்த்தம். இதில் வந்து அந்த போகக்கூடிய அவருடைய ஸ்பீச் கேட்டதுனால அந்த ஆன்மீக வழியில் எப்படி போகணுன்ற அந்த வழி வந்து அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. பரமஹம்சக்கே சத்சங் சே விவேகானந்தே யஹ் ஞான் ஜான் லியாக்கி லௌகிக் சுக் போக் ஷனிக் ஹ. பரமஹம்சருடைய அந்த சத்சங்னா வந்து ஒரு பெரிய மனிதர்கள்லாம் நல்ல நன்னடத்தையுள்ள அந்த இதெல்லாம் ஸ்பீச்சு நல்ல மனிதர்கள், இதெல்லாம் வந்து பெரிய மனிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சன்னியாசிகள், அவங்களாம் அவங்களுடைய விவேகானந்த அந்த ஸ்பீச்சுனாலையும் பரமஹம்சருடைய அந்த நல்ல சிந்தனைகளுடைய பேச்சுகளை பார்த்த உடனே விவேகானந்தருக்கு வந்து ஜான் லியாக்கி அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா லௌகிக் சுக்போக் ஷனிக் ஹ. லௌகிக் சுக்போக் வந்து இந்த லௌகிக்னா வந்து இந்த உலக வாழ்க்கையில் உள்ள சுகபோகங்கள், எல்லா ஆசைகள் எல்லா நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நிலையற்றது அப்படின்னு வந்து அவருக்கு தெரிய வந்தது தான். லேக்கின் ஆத்மானுபூதிக்க ஆனந்த் சத்தியக, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே அந்த ஆசைகள் அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே நிலையற்றது, அழியக்கூடியதுன்னு அவருக்கு தெரிய வந்தது. அதனால் ஆனால் வந்து ஆத்மானுபூதி, ஆத்மானுபூதி தன்னுடைய தன்னைத்தானே உணர்தல், ரியலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் ரியலைசேஷன்னு, அது வந்து ஆனந்தம் தரக்கூடியது, அது நிலையானது அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தது. ஆத்மானுபூதிக்கா ஆனந்த் பிராப்த கர்ணேக்கா மார்க் சந்நியாச, அந்த மாதிரி தன்னைத்தானே உணர்றதுக்கு வந்து வழி என்னென்னா அதை அடையக்கூடிய வழி வந்து சந்நியாசம்தான் அப்படின்னு அவர் நினச்சார். இஸ்லேயே வே சன்னியாசி பணி ஆகினால அவர் சன்னியாசியாக மாறிட்டார். பிற ஞான்கி பிராப்திக்கேலேயே ஹிமாலய்க்கு ஓர் நிக்கல் படே. அதுக்கப்புறம் ஞானம் அறிவு பெறுவதற்காக அவர் என்ன பண்ணார், ஹிமாலயத்தை நோக்கி, இமயமலையை நோக்கி அவர் புறப்பட்டார். இமாலயசே வாபஸ் ஆனேக்கே பாத் வே தேஷ்கே கோனே கோனேமே பிரமன் கற்கே உபதேஷ் லேனே லகே. இமாலயத்திலேருந்து இமயமலையிலேருந்து அவர் ஞானம் பெற்று திரும்பி வந்த உடனே அதுக்கப்புறம் நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை கோனே கோனே ஒரு ஒரு பகுதிகளுக்கும் ஒரு ஒரு மூலையிலையும் போய் பிரம்ம சுற்றுப்பயணம் செஞ்சு உபதேசங்கள் அவர் செஞ்சார். உன்னோனே பாரதிய யோகோங்கோ உபதேஷ் தியாக்கி அப்னேக்கோ பாரதிய ககனேமே மே கர்வக்கா அனுபவ் கர்ணா சாகியே. அவர் வந்து பாரதிய யுவக்கம், யுவக்கான இளைஞர்கள், பாரதிய இளைஞர்களுக்கு, பாரத இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு என்ன சில உபதேசம் பண்ணார் என்னன்னா, அப்னேக்கோ தன்னை வந்து பாரதிய, பாரதியன் இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ககனேமே சொல்கிறதுக்கு கர்வக்கா அனுபவ் கர்ணா சாகியே, கர்வ பெருமையோடு நம்ம சொல்லணும், அந்த அனுபவத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாரதிய ஜாதி பாந்திக்கோ பூலுக்கர் ஆபஸ்மே பாயிச்சாரே கா வியவஹார் கரேன். அதுக்கப்புறம் பாரதிய இந்தியர்கள் எல்லாரும் ஜாதி பாந்தி, ஜாதினா ஜாதிகள், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சில தீண்டாதவர்கள் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு ஆபஸ்மே தங்களுக்குள்ள பாயிச்சாரே சகோதரத்துவம் அந்த உண்மையை வந்து அந்த விவகாரத்தை கடைபிடிங்கள், அப்படி இருங்க, அப்போ இந்தியாவுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு வந்து அவர் இந்திய இளைஞர்களுக்கு வந்து உபதேசம் செஞ்சார். இப்போ நம்ம சுவாமி விவேகானந்தனுடைய மீனிங்ஸ் அது பார்ப்போம். சாஸ்வத் ஸ்தாயி, அதாவது நிலையான. உத்தான் உன்னதி, உன்னத்தின உயர்வு. தர்ஷன் சாக்ஷாத்கார்,
சாட்சாத்கார் தர்ஷன்னா வந்து தரிசனம். நிச்சய் நிச்சயம்னா நிர்ணயம், நிர்ணயம் பண்ணுறது. மஷால் மோட்டி பத்தி ஒரு தீப்பந்தம். அனுபம் பேஜோடு ஒரு இணை, இணையற்ற, இணை இல்லாத. கோஜுனா டூண்டுனா தேடுதல். ஆச்சார் சால் சலன் அது ஒழுக்கத்து, ஒழுக்கம். அடுத்தது நம்ம மேக் சென்டென்ஸ் பார்ப்போம். பியாஸ் புஜானா, ராமகிருஷ்ண பரமஹம்சனே விவேகானந்திக்கு அத்தியாத்மிக் பியாஸ் புஜாயி. பியாஸ் புஜானா நமக்கு தாகம் தணித்தல். அவர் தாகம் அறிவு பசி இருந்தது இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய விவேகானந்தர் வந்து அத்தியாத்மிக் பியாஸ் புஜாயி, அவர் அதிகமான அந்த ஞானத்தினுடைய அந்த தாகம் வந்து தணிந்தது. பிரபாவித் ஹோனா கவரது, அட்ராக்ட் பண்ணுறது, கவரப்படுது. காந்திஜி சே பிரபாவித் ஹோக்கர் வல்லபாய் பட்டேல் அனே உன்கே அனுஜ் பனே. காந்திஜினுடைய அவருடைய ஸ்பீச் அந்த அவரை கவர்ந்ததுனால வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணார், அவருடைய ஃபாலோ அனுஜுனா வந்து ஃபாலோயராக மாறிட்டார். அஸ்தித்வ கல்பனா கே பினா கவிதா கா கோயி அஸ்தித்வ நெகி. கல்பனா கற்பனை இல்லாமல் கவிதை வந்து அதிகமாக தனித்துவம், அது வந்து தனியாக தெரியாது. அது வந்து கற்பனை இருந்தால் தான் அந்த கவிதைக்கு அழகாக இருக்கும். அது வந்து தனித்துவம், ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். லல்கார்னா பிரகிருதி கோ கோயி லல்கார் நகி சக்தா. பிரகிருதி இயற்கைக்கு எதிராக, பிரகிருதிக்கு கோயி லல்கார் நல்கார்னா அதுக்கு எதிராக யாருமே வந்து சவால் விட முடியாது, இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மன் சுற்றுதல், சுற்றுப்பயணம். விபின்ன க்ஷேத்ரம் கா பிரம்மன் கர்ணேசே அம்மனா ஞான் படுத்தாக. விதவிதம் வேறு வேறு பகுதிகளுக்கு பிரம்மன் சுற்றுப்பயணம் செய்யினால நம்மளுடைய அறிவு வந்து சிறந்ததாக ஆகும். அடுத்ததாக காம்ப்ரஹென்ஷன் வைப்போம். சுவாமி விவேகானந்தர் இந்த பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதுக்கு கீழே க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். சுவாமி விவேகானந்துக்கா ஜென்ம கப் ஹுவா? சுவாமி விவேகானந்துக்கா ஜென்ம சன் 1863 ஈஸ்வி மே ஹுவா. சுவாமி விவேகானந்துக்கே பச்பன் கா நாம் கியாத்தா? சின்ன வயசில் அவருடைய பேர் என்ன? சுவாமி விவேகானந்துக்கா பச்பன் கா நாம் நரேந்திரநாத்தா. சுவாமி விவேகானந்தனே பிஏ டிகிரி கப் பிராப்தக்கு? எப்போ முடித்தார் பிஏ டிகிரி, எப்போ முடித்தார்? சுவாமி விவேகானந்தனே சன் 1884 மே பிஏக்கு டிகிரி பிராப்தக்கு. நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்ப்போம். பரமஹம்சக்கு வாணி மே கவுன்சி சக்தி தி? பரமஹம்சனுடைய அந்த ஸ்பீச்சில் என்ன மாதிரி சக்தி இருந்தது? பரமஹம்சஜிக்கு வாணிமே பிஜிலிக்கு சக்தி தி? இடி மின்னல், இடி தாக்கலே அந்த மாதிரி அவ்வளோ சக்தி இருந்தது அவருடைய ஸ்பீச்சில், நமக்கு அவ்வளோ கவர்றதா இருந்தது. செகண்ட் க்வெஸ்சன், விவேகானந்தனே யுவக்கோங்கோ கியா உபதேஷ் தியா? விவேகானந்தர் இளைஞர்களுக்கு என்ன உபதேசம் செஞ்சார்? விவேகானந்தனே யுவக்கோங்கோ ஆபஸ் மே பாய்ச்சார் கா வியவஹார் கர்ணே கா உபதேஷ்டியா? விவேகானந்தர் இளைஞர்களுக்கு வந்து தங்களுக்குள்ள பாய்ச்சார், அதாவது சகோதரத்துவம், சகோதரம் அப்படின்ற ஒரு விவகாரத்தை அந்த மாதிரி நீங்கள் பழகணும் அப்படின்னு உபதேசம் பண்ணார். விவேகானந்தனே பரமஹம்சஸே கியா சவால் கியா? என்ன விவேகானந்தர் பரமஹம்சர்கிட்ட என்ன கேள்வி கேட்டார்? விவேகானந்தனே பரமஹம்சஸே அத்தியாத்மிக் ஞான் சம்பந்தி சவால் கியா? அதாவது விவேகானந்தர் பரமஹம்சர்கிட்ட வந்து ஆன்மீக அறிவு அதை பற்றி அதை சம்பந்தமாக கேள்வி கேட்டார்.